friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து மேங்களூர் போண்டா ரயில்வே சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நல்லா சுட சுட ஒரு ஃபில்டர் காஃபியோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் மழை டைமில் பார்த்தீங்கன்னா அதை விட தூள் பறக்குங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா சொல்லலைங்க, நிஜமாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 100 கிராம் வந்து பொரிகடலை எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பல் வந்து இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். தேங்காய் வந்து 1 பத்தை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து நான் அதில் காமிக்கல, கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து போண்டாக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மைதா வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு. மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகமும் அதே மாதிரி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் நல்லா வந்து பொடிசாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி அது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலையும் இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் போண்டாக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பொரிகடலையே சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு பச்சை மிளகாய் ஒன்று வேணால் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு வந்து சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து பிச்சு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நான் இப்போ வந்து சட்னி வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்னி கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப கரகரப்பாக அரைக்க வேண்டாம். இந்த இதுக்கு வந்து இந்த போண்டாக்கு வந்து சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து தாளித்து இதில் வந்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ வந்து ரயில்வே சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது. அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ போண்டா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரயில்வே சட்னியோடு சாப்பிட்ற போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து போண்டாவுக்கு வந்து நான் மாவு வந்து ஜலிச்சிக்கிறேன். எப்போ இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ மாவு ஜலிச்சு வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாம் தேவையான பொருளெல்லாம் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். உப்பு, பேக்கிங் சோடா, இப்போ தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தயிர். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா போண்டா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா வந்து புசு புசுன்னு வரும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஜீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் வந்து இதில் ஒன்றாவே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பீட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து பிசையணும். மாவு வந்து நம்ம நார்மலாக பிசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அடித்து பிசையணும். இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும் உங்களுக்கு மாவு. அப்போ தான் போண்டா போடும்போது நல்லா உப்பிட்டு மாவு வந்து பிசைகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும். மற்ற போண்டாலாம் நீங்கள் செய்கிறதுக்கும் இதுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி அடித்து பிசையணும் மாவு பார்த்திங்கன்னா. இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், இது சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம போண்டா வந்து போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போண்டா வந்து குட்டி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க. சூப்பராக வந்து உங்களுக்கு வந்துடும். ரொம்ப பெரிய பெரிய போண்டாவாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வேகாது, அதனால் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் இதே மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் திருப்பி கூட விட வேண்டாம், அதுவே பார்த்திங்கன்னா திரும்பிக்கிறோம் போண்டா. இந்த போண்டா மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பியே விட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரொட்டேட் ஆகிடும். அடியில் வெந்துருச்சு அப்படின்னா அதுவே திரும்பிடும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அந்த அளவுக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம்.
நான் எல்லா போண்டாவும் பொரிச்சுட்டேன். இப்போ வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, சர்வ் பண்ணுற பாத்திரத்தில் வந்து சட்னி ஊற்றிக்கோங்க. சட்னி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த போண்டாவை வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஃபில்டர் காஃபி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். டீட்டெயிலெலாம் நான் சொல்லலை, சும்மா ஏற்கனவே நான் ஃபில்டர் போட்டு வச்சுருக்கேன், பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஃபில்டரும் சக்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபில்டர் காஃபி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஆற்றணும். ஆற்றுனிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு செம்மையாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஆற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து அந்த டிகாஷன் மேலே ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுட சுட போண்டாவும் அந்த மாதிரி அப்படியே ஒரு ஃபில்டர் காஃபியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.